ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கொழுக்கட்டை, ஒரு சிம்பிளான ஒரு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம். இது நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி, கார்த்திகேயனுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஈவினிங் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் போலே செய்து கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. எப்படி எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம். நம்ம இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறோம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் எள், 1 ஸ்பூன் சர்பத்தம் பருப்பு, அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். தேங்காய் வந்து நம்ம துருவி போட்டாலும் சரி, இல்லை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் சரி. நான் இப்போ துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ வந்து நெய் மெல்ட் ஆகிட்டு இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பம் தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். எள் வந்து வெள்ளை எள், கருப்பு எள், எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தேங்காயை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 நாள் வரைக்கும் கொழுக்கட்டை இருந்தனாலும் ஒன்றும் செய்யாது. இப்போ எள் இதில் சேர்த்துடலாம். எள் வந்து உங்கள் விருப்பம் தான், எது வேணால் சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள், கருப்பு எள், எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ சர்பத்தம் பருப்பு அதையும் சேர்த்துடலாம். இப்போ நான் எல்லாமே 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். நம்ம மாவோட அளவு வந்து 1.5 கப் மாவு எடுத்துருக்குறேன், அதனால அதுக்கு இது போதுமான அளவாக இருக்கும். இது 1 நிமிஷம் கூட ரோஸ்ட் ஆகட்டும், உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு, இப்போ இந்த டைமில் வந்து ஏலக்காய் பொடி வச்சுருக்கீங்கன்னா பொடி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 3 ஏலக்காயை வந்து தள்ளி அதில் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம இப்போ இந்த கடாயில் 1 கப் தண்ணி சேர்த்து கொடுக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதி வரணும். நம்ம இப்போவே வெல்லத்தை சேர்த்துடலாம். இப்போ வந்து 1.5 கப் மாவுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துருக்குறேன். நான் வந்து வெல்லம் வந்து தூசி இருக்குது, அதனால் வந்து லைட்டாக 1-2 ஸ்பூன் அல்லது 1-3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து வெல்லம் வந்து டைரெக்டாக சேர்க்கறது அப்படின்னா 1/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க, கரெக்டான இனிப்பாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும், 1 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக அப்படியே சேர்த்து தட்டிட வேண்டாம். ஃபஸ்ட்டு 1 கப் மாவு அளவுக்கு தட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் சேர்க்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கட்டிகள் வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிப்போ மீதி இருக்க மாவையும் தட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், தண்ணி வந்து ஃபுல்லாகவே ஃபில்டர் ஆகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் இந்த சூடோடு அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு 1/2 அன் அவர் அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ மாவு வந்து 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுருந்தோம். இனி வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி உருட்டி எடுத்துடலாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்த மாவுக்கு அந்த தண்ணி வந்து கரெக்டான அளவு, அதுக்கு மேலே நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்படி மாவை நல்லா உருட்டி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இதே போல் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அப்போ அது பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மாவு வந்து உருட்டி எடுத்துடலாம். நம்ம இப்போ மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி ரெடி பண்ணிட்டோம். இனி வந்து கையில் 1 சொட்டு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவு வந்து பிடி கொழுக்கட்டை போல் பிடிச்சிடலாம். உங்கள் ஆப்ஷன் தான், நீங்கள் உருட்டி வைக்கிறதுனா கூட உருட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கையோட ஷேப் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நல்லா அமுத்தி இதை போல் பிடிச்சிக்கோங்க. இதை போல் எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
நம்ம இப்ப எடுத்த மாவு எல்லாமே இதை போல பிடிக்கொள்கிட்ட போல இதை போல பிடிச்சு எடுத்துருக்குறோம். இப்ப ரெண்டாம் மூணா உருண்டை வந்து இதை போல உருட்டி எடுத்துக்கிறோம். அது உங்க விருப்பம் தான், எப்படி வேணா நீங்க செய்துக்கலாம். இப்ப நம்ம இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சது, தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இட்லி பாத்திரத்துல வச்ச தண்ணி வந்து நல்லா கொதி வந்தப்புறம் நம்ம வச்சா போதும். இப்ப நல்லா பாருங்க, நல்லா கொதி வந்துச்சு. இப்ப இதுல வந்து வெறுமனே அந்த இட்லி தட்டுல வந்து எண்ணெய் தடவை வைக்கிறதா இருந்தா வைக்கலாம், எண்ணெயோ நெய்யோ. நான் வந்து அதுக்கு மேல இப்போ வாழை இலை வச்சிருக்கிறேன். நீங்க எது கிடைக்குதோ அப்படி பண்ணிக்கோங்க. அப்படி இலை கிடைக்கல அப்படின்னா வெறுமனே எண்ணெய் அல்லது நெய் தடவி வச்சுட்டு வரும் போதும். நம்ம இதுல எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், 10-15 நிமிஷம் மீடியம் பிளேம்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போறோம். இப்ப நல்லா வெந்தப்புறம் பாக்கலாம், ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பிடி கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிட்டு நம்ம இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்ல சாஃப்டா வெந்திருக்கு. இப்ப நம்ம 1 நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுத்துடலாம். பிடி கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா ரெடி ஆயிட்டு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சாஃப்டா ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இதே அளவில் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.